வணக்க மக்களே சினிமாவில் எத்தனையோ பேர் நம்மளை ரொம்பவே சிரிக்க வச்சு பார்த்து ரசிப்பாங்க ஆனால் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையை கேட்கும் பொழுது ரொம்பவே கவலையாக இருக்கும் விவாகரத்து கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு கணவர் கேன்சரால் பாதிக்கப்பட்ட நடிகை அதே போல் இன்னும் வாழ்க்கையில் பல சோகங்கள் நடந்திருக்கு காமெடி நடிகை பிரியங்கா அவர்களினுடைய வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சினிமாவில் காமெடி கேரக்டர் நடித்து மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய பல பிரபலங்களினுடைய நிஜ வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக தான் இருக்கு அப்படி ஒரு காமெடி நடிகையினுடைய சோகை கதை தான் இது அவங்க வேறு யாரும் கிடையாது பிரபல காமெடி நடிகை பிரியங்கா காதல் தேசம் படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமான பிரியங்கா பல படங்களில் காமெடி கேரக்டரில் நடித்து அசத்தியிருக்காங்க பெரும்பாலும் இவங்க வடிவேலுடன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்துச்சு அதிலும் குறிப்பாக மருதமலை படத்தில் ஐந்து கணவர்களுடன் இவங்க காவல் நிலையத்திற்கு போகக்கூடிய அந்த காமெடி காட்சி எவர் கிரீன் காட்சியாக அமைஞ்சது ஆனா இவங்களுடைய நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையா பிரியங்காவிற்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்துருச்சு திருமணத்திற்கு பின்னர் நடிப்பில் இருந்து விலகி இருந்த பிரியங்கா தற்போது கம்ப கொடுத்து வந்துட்டு ஆனால் அவங்க மீண்டும் நடிக்க வந்தது அவரின் கணவருக்கு பிடிக்கலையா அதனால் பல வழிகளில் அவங்கள டார்ச்சர் பண்ணி வந்துட்டுருக்காராம் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தற்போது விவாகரத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காங்களாம் உண்மையிலேயே பிரியங்கா மீண்டும் நடிக்க வந்தது அவரின் அம்மாவிற்காக தானா அவரின் அம்மாவிற்கு கேன்சர் நோயா அவரை காப்பாற்றவே பிரியங்கா அவர்கள் மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க அப்படின்றத உணராத அவருடைய கணவர் பிரியங்காவை டார்ச்சர் செய்திருக்கிறாரு இப்படி தனது வாழ்க்கையில் பல சோகங்களை வைத்திருக்கக்கூடிய பிரியங்கா இதை கூட சிரித்துக்கிட்டே சமீபத்தில் நடந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க தற்போது பிரியங்கா அவர்களினுடைய இந்த நிலை தெரிந்த ரசிகர்கள் பலரும் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு உண்மையிலேயே இவங்க மட்டும் கிடையாது இன்னும் எத்தனையோ வந்து காமெடி பிரபலங்கள் பல விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா சொந்த வாழ்க்கையில் ரொம்பவே சோகமானதாக தங்களுடைய வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு வருத்தத்தோட தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க